ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. செல்வம் பெறுகிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம செய்து வைத்து கொண்டோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எப்போவுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அதற்கான ஒரு மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ தான் பண கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் மெனக்கிட்டு இதுக்கான ஸ்டெப் எடுத்து நீங்கள் செய்து வைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் போய் நிம்மதிகள், சந்தோஷங்கள், செல்வங்கள் பெறுகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே படி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்கறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க இப்போ பார்க்கலாம். செல்வம் பெருகவும் அதிக பணவரவு உண்டாகிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பூஜை அறையிலையும் நீங்கள் செய்து வைக்கலாம், இல்லை உங்களுடைய கல்லாப்பெட்டியில் செய்து வைக்கலாம் நீங்கள். அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் செய்து வச்சுக்கலாம். நீ இல்லை வீட்லேயும் செய்துக்கிட்டு இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் செய்து வைத்துக்கலாம். அதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 11 கோமதி சக்கரம், அடுத்தது பார்த்திங்கன்னா 11 மஞ்சள் நிற சோழிகள், அடுத்தது குங்குமப்பூ, குண்டு மஞ்சள், சந்தனக்கட்டை மற்றும் வெள்ளி நாணயங்கள். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து ஒரு மஞ்சள் பூசிய துணியில் கட்டி வைக்க வேண்டும். அந்த மஞ்சள் பூசிய துணின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணி, சுத்தமான வெள்ளை துணி நீங்கள் வாங்கி அதில் மஞ்சள் கரைத்து நனைத்து அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இதை எல்லாமே நீங்கள் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை கட்டக்கூடிய நூலும் மஞ்சள் நிறத்தில் நீங்கள் சேர்த்து நீங்கள் கட்டிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக இது மாதிரி கட்டிட்டு இதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம், கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், அல்லது பீரோவில் வச்சுக்கலாம். பீரோவில் நகை இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், பணம் இருக்கக்கூடிய இடத்துலையும் வச்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்கள்கிட்ட பணவரவு அதிகரிக்கும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த முறை. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அதற்கான பலன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. அப்போ மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் செஞ்சு பயனடைவாங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. எல்லோருக்கும் நற்பவி உண்டாகட்டும். நற்பவி, நற்பவி, நற்பவி.